தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனையில் காயமடைந்த நோயாளிக்கு துப்புரவு பணியாளர் ஒருவர் தையல் போட்டு சிகிச்சை அளிக்கும் காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாவட்டத்திலேயே இரண்டாவது பெரிய மருத்துவமனையான இங்கு நாள்தோறும் நூற்றுக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் தொழிலாளி ஒருவர் தலையில் அடிபட்ட நிலையில் சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு சென்றுள்ளார். அப்போது மருத்துவமனையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர் காயமடைந்த தலையில் தையல் போட்டுள்ளார். வலி நிவாரணம் கொடுக்காமலும் பாதுகாப்பு உபகரணங்கள் பயன்படுத்தாமலும் செவிலியரை போன்று சிகிச்சை அளித்தது மக்கள் மத்தியில் பீதியை கிளப்பியுள்ளது.